அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் வாசிப்பது செல்வராஜ். சவுதி அரேபியாவில் உள்ள சாலை மற்றும் நெடுஞ்சாலை பாதுகாப்பு சிறப்பு படை வாகன ஓட்டுநர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் அறிவித்துள்ளது. அதில் அறிவிக்கப்பட்ட தகவல் என்னவென்றால், சவுதி அரேபியாவில் வெயில் காலம் முடிவடைந்து இப்பொழுது பனிக்காலம் தொடங்கி கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டங்களில் சவுதி அரேபியாவில் அதிக அளவிலான பனிமூட்டம் காணப்படும். குறிப்பாக காலை நேரங்களில் வாகனம் ஓட்டிச் செல்லும் பொழுது முன்பாக செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு அதிக அளவிலான மூடுபனி இருக்க வாய்ப்புள்ளதன் காரணமாக விளக்குகள் எரியவிடப்பட்டு உங்களது வாகனம் ஓட்டிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. வாகனத்தின் முன்புறம் உள்ள விளக்குகளும் பின்புறம் உள்ள விளக்குகளும் எரிந்தபடியே செல்லும் பொழுது உங்களுக்கான வாகனம் முன்பு செல்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்காக இந்த விளக்குகளை எரியவிட்டபடியே செல்லுமாறு சவுதி அரேபியாவின் போக்குவரத்து அமைச்சகத்தின் மூலம் இந்த தகவல் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சவுதி அரேபியாவில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதையும் குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக வாகனங்கள் ஓட்டும் வாகன ஓட்டுநர்களுக்கு இதனை முக்கியமாக உங்களது நண்பர்களுக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு நீதிமன்றம் சவுதி குடிமகனையும் ஒரு சிறிய வெளிநாட்டவரையும் ஒரு வணிக மூடி மறைப்பிற்கு உட்படுத்தப்பட்டதன் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்கள் மீது சுமார் 40,000 சவுதி ரியால் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது என்று ராஜ்யத்தின் வர்த்தக அமைச்சர் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். சிறியரின் மூடி மறைப்பதன் மூலம் தலைநகர் ரியாத்தின் சலவை இயந்திரங்களின் உதிரி பாகங்களை கையாள்வதில் சட்டவிரோதமாக ஒரு தனியார் வணிகத்தை நடத்த அனுமதித்ததன் மூலமாக தொழிலாளர்களின் விதிமீறலை மீறியதற்காக சவுதி நாட்டவர் குற்றவாளி என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், சவுதி அரேபியாவின் சட்டவிரோதமான எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு நபரும் செய்ய வேண்டாம் என்பதை தெளிவுபடுத்தப்படுகின்றது. அப்படி செய்யும் பட்சத்தில் அதிக அளவிலான அபராதங்கள் செலுத்த நேரிட வாய்ப்புள்ளது, சிறைக்கும் செல்ல வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதை நினைவூட்டப்படுகின்றது. வர்த்தக அமைச்சர் ரியாத்தின் நீதிமன்ற பிறப்பித்த தீர்ப்பை வெளியிட்டுள்ளது. இது வணிக நிறுத்துவதற்கும் அதை மூடுவதற்கும் உரிமம் மற்றும் அதன் வர்த்தக பதிவேட்டை ரத்து செய்வதற்கும் சவுதி குடிமகனை வியாபாரம் செய்வதை தடை செய்வதற்கும் அவர்களுக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் சவுதி அரேபியாவிலிருந்து சிறிய நாட்டினரை நிரந்தரமாக நாடு கடத்தவும் 2 குற்றவாளிகளின் செலவினம் ஒரு உள்ளூர் செய்தித்தாளில் தீர்ப்பை வெளியிடுவதன் மூலம் ஒரு சவுதி மற்றும் சிறிய இருவரையும் அவமானப்படுத்தவும் சவுதி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் நவம்பர் 22 கொரோனா நிலவரம், 224 புதிய கொரோனா நோய் தொற்றும், மொத்த நோய் தொற்று 355,258 கொரோனா நோய் தொற்றும் ஏற்பட்டுள்ளது. புதிதாக வீடு திரும்பியவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 489 பதிவாகியுள்ளது. இதனால் மொத்தம் இந்த நோயிலிருந்து விடுபட்டு வீடு திரும்பியவர்களுடைய எண்ணிக்கை 343,371 பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரங்களில் 19 புதிய நபர்கள் இறந்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது. இதனால் மொத்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 5,780 அதிகரித்துள்ளது. இப்பொழுதும் தீவிர சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய எண்ணிக்கை 785 உள்ளது. மொத்தம் சிகிச்சை பெற்று வருபவர்களுடைய மொத்த எண்ணிக்கை சவுதி அரேபியாவில் 6,107 உள்ளது என்பதை சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் ஜித்தாவில் பரவலான இடங்களில் மழை பெய்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது. மேலும் வார விடுமுறையுடன் இணைந்து லேசான வானிலை பல குடும்பங்களை கார்னிக் நீர்முனைக்கு தள்ளியதும் அதே நேரத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு நெறிமுறைகளை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் மழையால் எந்த தீங்கும் ஏற்படவில்லை என்றும் நகரத்தின் எந்த பகுதியிலும் உயிர் பாதிப்பு ஏற்படாத எந்த அறிக்கையும் இல்லை, எந்த ஒரு குறிப்பிடத்தக்க தடைகளும் வாகன இயக்கமும் பாதிக்கப்படவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜிட்டாவில் மழை பெய்யும் என்று வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொது ஆணையம்
ஒரு சமீபத்திய அறிக்கையுடன் கணித்துள்ளது. அதன் வடக்கு செங்கடல் பகுதியிலிருந்து அதிக காற்று அடுத்ததன் குளிர்ந்த காற்று நிறைய அனுகூலத்தின் மூலமாக விளைவாகவே இந்த மழை பெய்ய அதிகளவில் வாய்ப்பிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தின் கடந்த அக்டோபர் 2020 ஆண்டின் சராசரி வெப்பநிலை 3 செல்சியஸுக்கு கணிசமாக குறைந்துள்ளதாக ரியாத் நகராட்சிக்கான ராயல் கமிஷன் காற்றின் தர கண்காணிப்பு நிலையங்களின் வாசிப்புகள் தெரிவித்திருக்கின்றது. உண்மையில் இந்த ஆண்டு 2020 மாதங்களில் பெரும்பாலான நகரங்கள் மற்றும் ராஜ்யத்தின் பிற பகுதிகள் 2019 ஆண்டை ஒப்பிடும் பொழுது மேலும் இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவின் பல இடங்களில் இந்த ஆண்டில் குறைந்த அளவிலான வெப்பநிலையே பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் நவம்பர் 22 2020 அன்றைய தினம் வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 6951 உள்ளது என்பதை தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விமான நிறுவனத்தின் மூலமாகவே வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கும் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கும் அதிக அளவிலான விமானங்கள் இயக்கப்பட்டு இப்பொழுது அதிக அளவில் பயணம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான கால் சென்டர் நம்பர் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான நம்பர் இப்பொழுது திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. கால் சென்டருக்கான நம்பர் 0444001301. இந்த எண்ணிற்கு நீங்கள் கால் செய்து உங்களுக்கு தேவையான தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்தல், மேலும் விமானங்களுக்கான கட்டணங்கள் தெரிந்து கொள்ளுதல், முன்பதிவு செய்வதற்கான முழு விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த கால் சென்டர் எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் நாட்டின் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் தடை செய்யப்பட்டுள்ள 34 நாடுகளைச் சேர்ந்த வீட்டு வேலைக்கான தொழிலாளர்களை மட்டும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 10 முதல் உள்ளே நேரடியாக நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் மற்றும் வேலைகளை துரிதப்படுத்த சுகாதாரத்துறை, விமான போக்குவரத்து துறை போன்ற துறைகளுக்கு அரசு அறிவிப்பு செய்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் இன்றைய தங்க விலை நிலவரம் 22 கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு 207 ரியால் 8 அலாலாவாகவும் மற்றும் 24 கேரட் கோல்டு ஒரு கிராமிற்கு 225 ரியால் 88 அலாலாவுக்கும் விற்பனையாகின்றது. சவுதி அரேபியாவின் இந்திய நாணய மதிப்பின்படி 1 ரியால் இந்திய மதிப்பில் 19.76 ரூபாயாகவும் இப்பொழுது இருந்து வருகின்றது. மேலும் வங்கிகளிலிருந்து இந்தியாவிற்கு பணம் அனுப்பும் பொழுது வங்கிகளின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் முழு விவரங்கள் இப்பொழுது திரையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வங்கிகள் வாரியாக தேவையுடையவர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இத்துடன் சவுதி அரேபியாவின் முக்கிய செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.